இன்று அதிகாலை அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள ஃபோனி புயல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னையிலிருந்து 575 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது நாளை மாலையில் ஒடிசா கடற்கரையை நோக்கி செல்லும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தென்மேற்கு வங்கக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார். ஃபோனி புயல் இன்று அதிகாலை அதிதீவிர புயலாக வலுப்பெற்று தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னையிலிருந்து சுமார் 575 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மாலை வரை நகர்ந்து அதன் பின்னர் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து ஒடிசா கடற்கரையை நோக்கி செல்லக்கூடும். பலத்த காற்றை பொறுத்தவரையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் இன்று பலத்த காற்றானது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேலும் கடல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.